ஸோ அந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய வேர்டு இருக்குது இல்லையா வேர்பு ஆம் இஸ் ஆர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ப்ளஸ் அது கூட நம்ம பீயிங் ஆட் பண்ணணும் ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ் அதனால் பீயிங் ஆட் பண்ணணும் ப்ளஸ் வி த்ரீ ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் ஸோ சப்ஜெக்ட்டு லாஸ்ட்டாக தான் வரணும் ஸோ ஹியர் எக்ஸாம்பிள் ஃபார் தஸ் ராணி இஸ் ஈட்டிங் ஏ மேங்கோ ஸோ ராணி வந்து மேங்கோ சாப்பிட்றாங்க இந்த மேங்கோ ஏ மேங்கோ அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இங்கே ராணி அப்படின்றது நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும் சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டாக வரணும் ஆஸ் பர்தர் ரூல் ஸோ ஹியர் ஏ மேங்கோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த இஸ்ஸை வந்து நம்ம அப்படியே அதை எடுத்துக்கிறோம் ஏ மேங்கோ இஸ் ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலாவில் பீயிங் இருக்குது ஏ மேங்கோ இஸ் பீயிங் ஈட்டிங்னு இருக்கு இல்லையா வேர்பு அதனுடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன் ஸோ ப்ளஸ் அது கூட பை வரணும் ப்ளஸ் அது கூட நம்மளுக்கு சப்ஜெக்ட் இங்கே ராணின்றதை வந்து நம்ம ஹராக சேஞ்ச் பண்ணுறோம் எ மேங்கோ இஸ் பீயிங் ஈட்டன் பை ஹார் ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஃபார் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் ஹவ் யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் ஆக்டிவ் டு ஸோ ஹியர் ஃபார்முலா மாதிரி நம்மளை கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லை வேர் ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த இஸ் ஆறு அந்த மாதிரி வரும் ஸோ இது பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் இல்லைன்னா வேர் ப்ளஸ் பிஇங் வி த்ரீ பை ப்ளஸ் எஸ் சப்ஜெக்ட் ஸோ த சைல்டு வாஸ் டியரிங் த பேப்பர் ஸோ அந்த சைல்டில் என்ன பண்ணுதா அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சிட்டு இருக்குது அந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே லாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் அதை முன்னாடி கொண்டுட்டு வரும் அப்போ த பேப்பர் the paper was being நம்மலுக்கு வந்து அல் குட்திருக்கிறாங்களியா word being the paper was being so tearing உடைய third form torn t-o-r-n torn by the child so by நம்மலுக்கு as per the rule we have to add and subject finally we want to add the subject அதில் இதில் subject எது எப்படின் பார்த்து the child so அப்போ the paper was being torn by the child

ஸோ பீயிங் அந்த இசு பக்கத்தில் நம்மளுக்கு பீயிங் வரணும் பீயிங் டிரைவிங்குடைய தேர்ட் ஃபார்ம் டிரைவன் ஸோ த கார் இஸ் பீயிங் டிரைவன் பை ஹிம் ஷீஸ் சிங்கிங் எ சாங் ஸோ பாட்டு பாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க எ சாங் இஸ் பீயிங் சங் பை ஹர் இந்த பாடல் வந்து அவளால் பாடப்பட்டது தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால்

ஸோ ஹியர் யூஆர் அப்படின்னு இருக்குது இல்லையா இங்கே வந்து நம்ம அதை வாட்சிங் மீ மீன்றது வந்து அதாவது ஐ தான் வந்து மீயாக சேஞ்ச் ஆகுது அப்போ ஆம் ஆம் பீயிங் வாட்ச்டு பை யூ ஹியர் பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்டென்ஸ் ஷீலா ஓர் சிங்கிங் எ சாங் ஸோ ஷீலா என்ன பண்ணுறா பாட்டு பாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க எ சாங் அப்படின்றத தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டு கொண்டுட்டு வரணும் எ சாங் வாஸ் பீயிங் சங் பை ஹர் அதில் பை ஷீலா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு நீ எப்படி வேணாலும் அதை எழுதிக்கலாம் ஸோ அப்போது நம்ம ரூல்ஸ் படி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆப்ஜெக்ட் வரணும் தென் ப்ளஸ் அதனுடைய வேர்பு அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ்டென்ஸுக்குரிய அதுக்குரிய வேர்பு வாசா வேற அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும் ப்ளஸ் அது கூட பீயிங் தென் தேர்ட் ஃபார்ம் சிங்கோடைய தேர்ட் ஃபார்ம் சங் ஸோ சங் நம்மளுக்கு ரூல்ஸில் பை ஆட் பண்ணோம் சங் பை ஹர் ஸோ நீ ஹர்னு எழுதலாம் ஷீலான் எழுதலாம் ஹியர் எக்ஸாம்பிள் ஃபார் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஷி வாஸ் வாட்சிங் த டிவி ஸோ தான் நம்ம முன்னாடி கொண்டுட்டு வரணும் இந்த டிவி வாஸ் பீயிங் வாட்ச்டு பை ஹர் ஸோ டிவியை வந்து யார் பார்த்துட்டு இருந்தா அதாவது அவ வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க we were receiving some prizes so here some prizes அப்படின்றதாவது லாஸ்டில் இருக்கிறத நம்ம முன்னாடி கொண்டுட்டு வரோம் ஆப்ஜெக்ட் அப்போ சம் ப்ரைசஸ் வேர் ஸோ நம்மளுக்கு அதிலே கொடுத்துருக்குறாங்க வேர் பீயிங் ஆட் பண்ணணும் பீயிங் ரிசீவ்டு பை தெம் வி வந்து தெம்மாக மாறும் ஸோ அப்போ

repairing my ஸ்கூட்டர் ஸோ ஹியர் மை ஸ்கூட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஸோ அப்போ முன்னாடி கொண்டுட்டு வரும்போது மை ஸ்கூட்டர் was பீயிங் ஸோ அந்த ஆக்சுவலி பக்கத்தில் பீயிங் ஆட் பண்ணணும் ஸோ being பீயிங் ரிப்பேர்டு ஸோ ரிப்பேரிங்னு அது repaired by me so என்னோட ஸ்கூட்டர் வந்து என்னால் சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க

ஸோ உன உன்னுடைய கிளாஸ் அந்த கிராமர் நோட் இருக்கு இல்லையா அதில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அதனுடைய கண்டினியூவேஷன் இருக்கணும் ஸோ ஒவ்வொரு டென்ஸுக்கு கீழேயும் நம்ம சம்மர எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அந்த ரூல் படி எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கோ அதுக்கு கீழே ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருக்குறோம் இல்லையா அதை எழுதிக்கோ இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டா தென் யூ ஹேவ் டு கம் டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்டென்ஸுன்ற வரப்போ அதுக்குரியது வந்து நம்ம ஒரு சிலது வந்து வேறு வேறு ஸ்லைடாக கொடுத்துருக்குறோம் அது எல்லாமே நீ உன்னுடைய கிளாஸ் ஒர்க் அந்த கிராம நோட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க